நீர்நிலைகளில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்க நீர்நிலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த போதிய வசதிகள் அங்கு ஆய்வுக்கூறுகள் இருப்பதாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி தர கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி. தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இதுக்கு எத்தனை நாட்கள் கால அவகாசம் தரப்பட்டிருக்கிறது? இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பிரபாவதி, தமிழகத்தில் நீர்நிலைகளில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்க நீர்நிலைகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சாத்திய கூறுகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் நீர்நிலைகளில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்க கடற்கரைகள் மற்றும் அபாயகரமான குளங்கள் மற்றும் அருவிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்க வேண்டும் எனவும் 24 மணி நேரமும் நீச்சலில் நிபுணத்துவம் பெற்ற பாதுகாப்பு குழுவை பணியமர்த்த வேண்டும் என்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளுடன் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோட்டீஸ்வரி என்பவர் வழக்கு ஒன்றை, அதாவது பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த பொதுநல மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதியரசர் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரனுடைய பரிந்துரைகளை செயல்படுத்துவது என்பது அரசினுடைய கொள்கை முடிவு என்பதால் இது குறித்து பதிலளிக்க அரசு தரப்பில் அவகாசம் ஒன்று கோரப்பட்டது. இதையடுத்து மனுதாரனுடைய கோரிக்கைகளை அமல்படுத்துவது அரசினுடைய கொள்கை முடிவு என தெரிவித்த நீதியரசர்கள் இவற்றை செயல்படுத்த சாத்திய கூறுகள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் வழக்கின் விசாரணையுமே அக்டோபர் 22 தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார். பிரபாவதி, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மகேஸ்வரி.